ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எட்டாவது அதிகாரம் அன்புடைமையிலே 77வது குறட்பாவை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். என் பில்லதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம், என் பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். உலகத்திலே அறம் என்ன செய்யும்? அறம் என்பது நாம் செய்கின்ற நல்ல நல்ல செயல்பாடுகள், நாம் செய்கின்ற பிறருக்கு செய்கின்ற நல்ல உதவிகள். அது இந்த அறம் என்ன செய்யும் என்றால், நாம் செய்கின்ற அறம் என்ன செய்யும்? கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கதம் காத்து தன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற கோபத்தை அடக்கி கற்று நல்ல நூல்களை எல்லாம் கற்று அதன்படி நடந்து அடக்கமாக இருந்து வாழ்கின்ற ஒருவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய அருமை பெருமைகளை அறம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வம், ஒரு அறக்கடவுள், நீதி தேவதை பார்த்து கொண்டே இருக்கும். யாரை பார்த்து கொண்டே இருக்கும்? கோபத்தை அடக்கி கொண்டு நல்ல நூல்களை கற்று அதன்படி வாழ்ந்து நல்ல பேரும் புகழோடும் விளங்கக்கூடிய ஒருவனுடைய அருமை பெருமைகளையெல்லாம் அறம் பார்த்து கொண்டே இருக்கும். அறம் பார்த்து கொண்டிருக்கும், அறம் துன்பப்படுத்தும், அறம் கேடு செய்தவனை சூழ்ந்து அவனுக்கு கேட்டை தரும், கேடு விளைவிக்கும். என்னென்ன செய்கிறது இந்த அறம்? நன்மை தருவது மட்டுமல்ல அறம், அது நல்லவர்களுடைய நடவடிக்கைகளை, அருமை பெருமைகளை பார்த்து கொண்டே இருக்கும். அது யாராவது கேடு செய்தால் அந்த கேடு செய்பவர்களை வதைத்து வாட்டுவதற்கு இது அறம் முன்னின்று முன்னே சென்று அவர்களை வருத்தும். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்துகூட பிறருக்கு கேடு செய்யக்கூடாது. தெரியாமல் கூட, தனக்கு தெரியாமல் கூட, மறந்தும் கூட யாருக்கும் கேடு செய்யக்கூடாது. அப்படி கேடு செய்தால் அறம் என்பது இருக்கிறது. நீதி கடவுள், நீதி தேவதை என்று சொல்வார்கள். அறம் என்பதை ஒரு நல்ல பண்பு என்று மட்டுமல்ல, அறக்கடவுள் என்றே சொல்வார்கள். அறதேவதை, நீதி தேவதை என்று சொல்வார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அறம். தெய்வ நிலைக்கு ஒப்ப அறத்தை கருதுவார்கள். அது என்ன செய்யும் என்றால், எவன் தீங்கு செய்கிறானோ, எவன் மற்றவர்களுக்கெல்லாம் கேடு விளைவிக்கிறானோ, அவனை சூழ்ந்து அவனுக்கு கேடு விளைவிக்கும். அப்படிப்பட்ட அறம் என்ன செய்யும் என்று, அறம் என்னென்ன செய்யும் என்று திருவள்ளுவர் பட்டியல் போடுகிறார் இந்த குறட்பாவிலே. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். இந்த குறட்பாவிலே அன்பில்லாத உயிர்கள், அன்பில்லாத உயிர்கள், உயிரின மக்கள், அவர்களை அறம் என்பது, அந்த அறக்கடவுளானது துன்பமடைய செய்யும், வருத்தும், துன்பப்பட வைக்கும், வேதனைப்பட வைக்கும். ஏன் என்றால், அன்பு இல்லை அவனிடத்தில். அன்பில்லாதவர்களைத்தான் அது வேதனைப்படுத்தும், அவர்களுக்கு துன்பத்தை தரும். அறம் துன்பத்தை செய்யும், அவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். ஏன் என்றால், அவரிடத்தில் அன்பு இல்லை. அது எதை போல என்று ஒருத்தர் ஒரு ஓமை சொல்லுகிறார். உயிரினங்களிலே ரெண்டு வகையாக உயிரினங்களை நாம் பார்க்கலாம். எலும்பு இருக்கிற உயிரினங்கள், எலும்பே இல்லாத உயிரினங்கள். உடம்புக்குள்ளே எலும்பு இருக்கிற உயிரினங்கள், எலும்பே இல்லாத உயிரினங்கள். எலும்பே இல்லாத உயிரினங்கள் புழு பூச்சிகள், புழு பூச்சிகள். கத்திரிக்காய்க்குள்ளே புழு இருக்கும்,
வெண்டைக்காய்க்குள்ளே புழு இருக்கும். இன்னும் சில பழங்களிலே, கொய்யாப்பழம் போன்ற சில பழங்களிலே உள்ளே புழு இருக்கும். அதற்கு அந்த உடம்பிலே எலும்பு இருக்காது, அது நெளியும், அது நடக்காது, அது ஓடாது, அது குதிக்காது, அது அது புழு. எலும்பில்லாததெல்லாம் புழு, புழு பூச்சி என்று சொல்வார்கள். இந்த பயிர் பூச்சிகள் பயிர்களை எல்லாம் பூச்சி அழிக்கிறது, அந்த பூச்சிகளுக்கு கூட எலும்பு கிடையாது. அப்படி நம்முடைய வயிற்றுக்குள்ளே பல பூச்சிகள் இருக்கின்றன, எலும்பே இருக்காது. குடல் நாக்குழு, குடல் புழு என்று சொல்வார், நாக்கு பூச்சி என்று சொல்வார்கள். மண்புழு போலவே இருக்கும், நம் உடம்புக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த புழு ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சும், நிறைய புழு அதிகமாகிவிடும் உடம்புக்குள்ளே. அதனால என்ன ஆகும் என்றால் பேதி ஏற்படும், உடல் இளைத்து கொண்டே போகும், வயிறு பெருத்து கொண்டே போகும், பலவிதமான நோய்கள் காய்ச்சல் எல்லாம் ஏற்படும். அந்த எலும்பில்லாத உயிர் இருக்கிறதே, அது நம் உடம்புக்குள்ளும் வாழ்கிறது, காய்கறி பழங்களுக்குள்ளும் வாழ்கிறது. அந்த உயிரை கொல்வதற்கு சூரியனுடைய வெப்பம், சூரிய கதிரினுடைய வெப்பம் போதும், அந்த உயிர்களை, அந்த எலும்பில்லாத உயிர்களை அழித்துவிடும். ஒன்றுமில்லை, புழு ஒரு கத்திரிக்காய்க்குள்ளே இருக்கிற புழுவை நீ வெயிலிலே போட்டுவிட்டால் அப்படியே கருகி அந்த வெயிலிலே அது உடனே இறந்துவிடும். எந்த புழுவாக இருந்தாலும் சரி, வெயிலிலே போட்டுவிட்டால் அந்த புழுக்கள் எல்லாம் இறந்துவிடும், எலும்பில்லாத புழுக்கள் எல்லாம் இறந்துவிடும். ஏனென்றால் எலும்பில்லாத உயிர்களை அழிக்கக்கூடிய சக்தி சூரிய கதிருக்கு இருக்கிறது. ஆனால் எலும்புள்ள உயிர்களை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல. அந்த எலும்புள்ள உயிர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் அழியாது, எலும்பு அவ்வளவு பாதுகாப்பு தருகிறது. ஆனால் எலும்பில்லாத உயிர்களாலே சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை, சூரிய கதிரிலிருந்து வருகின்ற வெப்பத்தை, சூட்டை தாங்க முடியவில்லை, இறந்து விடுகின்றது. அதனாலே அந்த சூரிய எப்படி எலும்பில்லாத புழுப்பூச்சிகளை துன்பமடைய செய்கிறதோ, வருத்துகிறதோ, உயிரை போக்குகிறதோ, அதை போல அன்பு இல்லாத எலும்பில்லாத புழுப்பூச்சி அன்பில்லாத மனிதனுக்கு ஒப்பாகும். அன்பில்லாத ஒரு மனிதன் யார் என்றால் எலும்பில்லாத புழு. இந்த எலும்பில்லாத புழுவை சூரியனுடைய கதிர்கள் எப்படி வருத்துகிறதோ, மாய்த்து விடுகிறதோ, துன்பப்படுத்தி வருத்தி வாட்டி வதைத்து எடுத்துக்கிறதோ, துன்பப்படுத்துகிறதோ, அதை போல அன்பில்லாத மனிதர்களை எந்த கதிர் வருத்தும்? சூரிய கதிர் வருத்துமா? சூரிய கதிர் வருத்தாது. சூரிய கதிர் போல வெப்பத்தை தரக்கூடிய அறம் வருத்தும். அறம் என்பதென? நல்ல செயல்பாடுகள், நல்ல உதவிகள்லாம் செய்யறோம் இல்லையா, இந்த அதுதான் அறத்தை கடவுள் என்று சொல்வார்கள். அறக்கடவுள், நீதி தேவதை என்று சொல்வார்கள். அந்த நீதி தேவதை, அந்த அறக்கடவுள், அந்த அறம் என்று சொல்லக்கூடிய அறக்கடவுள் அன்பில்லாதவர்களை வருத்தும், அன்பில்லாதவர்களை துன்புறுத்தும், அன்பில்லாதவர்களை அழிக்கும். ஆகையினாலே எலும்பில்லாத உயிர்கள் அன்பில்லாதவனுக்கு சமம். எலும்பில்லாத உயிர்களைப் போன்றவன் அன்பில்லாதவன். சூரியனுக்கோ, சூரியன் எப்படி எலும்பில்லாத உயிர்களை அழிக்குமோ அதை போல அன்பில்லாதவர்களை அறக்கடவுளானது வருத்தும், துன்பப்படுத்தும், சில நேரத்தில் அழிக்கும். எப்படி அழிக்கும்? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். பாண்டியன் அரசியல் பிழைத்து விட்டான், நல்லவனை கள்வன் என்று சொல்லி அவனை கொலை செய்து விட்டான். அது என்ன ஆயிற்று? அவனே இறந்து விட்டான். அவன் செய்த தவறுக்கு அவனே இறந்து விட்டான். அவனை யாரு, அவனை, அவனுடைய உயிரை மாய்த்தது யாரு? அறம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அறமே யமனாக வந்தது. அறக்கடவுளே, நீதி தேவதையே வந்து அவனுக்கு யமனாக வந்தது. அவன் உயிரை பறித்து கொண்டது. அவன் செய்த தவறை நினைத்து, நான் தவறு செய்துவிட்டேன், நான் தவறு செய்துவிட்டேன் என்று நினைத்து நினைத்து அப்படியே அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். அறம் தேவதை, இந்த நீதி கடவுள், நீதி தெய்வம் அப்படி அவனை கொன்றிருக்கிறது. அரசியல் யார் பிழைத்தாலும், தவறான அரசியல் யார் செய்தாலும், எந்த வழியிலாவது
அறக்கடவுளானது நீதி தேவதையானது அவனை பழிவாங்கும் என்பது இலக்கியத்தில் மட்டுமல்ல அன்றாட நிகழ்விலே நாம் காணக்கூடிய ஒன்றுதான். பல சான்றுகளை சொல்லலாம், ஆனால் இது ஏற்புடைய நேரமல்ல. அரசியல் பிழைக்கக்கூடாது, அரசியல் தவறு செய்யக்கூடாது, மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. செய்தால் அதனுடைய பலனை, அதனால் வரக்கூடிய விளைவை தாங்கவே முடியாது. யமன் எப்படி உயிர்களை வாட்டி எடுத்து உயிரை எடுத்துக்கொண்டு போகிறானோ, அதை போல யார் யார் அரசியல் பிழை செய்கிறார்களோ அவருடைய உயிரை எடுத்துக்கொள்வா அறத்தேவதை. அப்படி அறமல்லாதவர்களுக்கு அறமல்ல அல்லவை செய்தவர்களுக்கு அறம் குற்றாகும். யார் யார் துன்பம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் இதே கதிதான். அல்லவை செய்தல் என்றால் எல்லோருக்கும் துன்பத்தை செய்து கொண்டே இருப்பவன் தான் அல்லவை செய்பவன். அவனுக்கும் இந்த அறதேவதை யமனாக வந்து அமைவாள். எந்த வடிவத்திலாவது வந்து அவனுடைய உயிரை போக்குவாள், அவனுடைய வாழ்வை அழிப்பாள், அதில் சந்தேகமே இல்லை. அவ்வளவு தீர்க்கமாக அவ்வளவு துல்லியமாக இந்த அறத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை திருவள்ளுவர் பெருந்தை குறிப்பிடுகின்றார். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். சூரியனுடைய கதிர்கள் எலும்பில்லாத உயிர்களை அழிக்கும், கொன்றுவிடும். அன்பில்லாத மனிதர்களை அறக்கடவுள் நீதி தேவதை பழி தீர்க்கும், அவனை வருத்தும், அவனை துன்பமடைய செய்யும். ஏன், சில நேரங்களில் உயிரை மாய்க்கும். அதுதான் இலக்கியத்திலே நாம் காணுகின்ற உண்மை. அன்றாட நிகழ்வில் கூட நாம் பார்த்தோம் என்றால் யார் யார் பிழை செய்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனை கிடைக்கும், கிடைத்தே தீரும். அறத்தேவதை அறக்கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். மறந்தும் பிறன்கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. எவன் மறந்தும் கூட மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காம் தீங்கிழைத்து கொண்டே இருக்கின்றானோ, மறந்தும் கூட அவன் தீங்கு செய்யக்கூடாது, ஆனால் தெளிவாக எல்லோருக்கும் தீமை செய்து கொண்டே இருக்கிறான். அப்படி தீங்கு செய்கின்றவனை அறம் சூழ்ந்து அவனுக்கு தீமையை ஏற்படுத்தும். அறத்தேவதை அவனுக்கு தீமையை ஏற்படுத்தும் என்பதுதான் திருவள்ளுவர் சொல்கின்ற குறிப்பு. கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. எவன் சினத்தை விட்டு நல்ல கற்றபடியே நல்ல நூல்களை கற்று அதன்படி அவன் நின்று வாழ்கிறானோ, எந்த அளவுக்கு அவன் சிறப்பாக பெருமையோடு அருமை பெருமையோடு சிறப்பாக வாழ்கின்றானோ, அவனை அறம் பார்த்து கொண்டே இருக்கும், பாராட்டி கொண்டே இருக்கும், அவனை வாழ்த்தி கொண்டே இருக்கும், அவனுக்கு வாழ்வளிக்கும். அறம் வாழ்வளிக்கும். அதை போலத்தான் அறத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுதுதான் இப்படி என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்ற குறட்பாவை சொல்லி மாந்தர்களே, மனிதர்களே, அன்புடையவர்களாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும், வாழ்நாள் நீளும், ஆயுள் பெருகும். யமன் சீக்கிரத்தில் வரமாட்டான். அறக்கடவுள் உன்னை வருத்தாது, அறம் செய்யுங்கள். அன்புடையவர்களாக இருங்கள், அறம் செய்யுங்கள். அறம் இந்த காப்பாற்றும். நீங்கள் அறம் கூட செய்ய வேண்டாம், அன்புடையவர்களாக இருந்தால் போதும், அன்புடையவர்களாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு அந்த அன்பு இருந்தால் அறமே அறக்கடவுளே நம்மை காப்பாற்றும். அந்த அளவுக்கு சொல்லி திருவள்ளுவர் பிறந்தகை அறத்தினுடைய பெருமையை சொல்லி, நாம் எல்லாம் அன்பினுடைய பெருமையை சொல்லி, அன்பு எவ்வளவு உன்னதமான உயர்ந்த பண்பு, அந்த பண்பை கடைபிடித்தால் உயிருக்கே பாதுகாப்பு, வாழ்நாள் நீளும், வாழ்நாள் மிக நீண்ட நாட்கள் பல ஆண்டுகள் வாழலாம் உயிரோடு. அப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது அந்த அன்புக்கு. அப்படிப்பட்ட அன்பை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும். அன்பு உள்ளவன்தான் மனிதன். ஆகையினாலே அன்போடு வாழ்வோம், பிறருக்கு அன்போடு உதவி செய்வோம் என்பதை இந்த குறளிலே பதிவு செய்திருக்கின்றார். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்று சொல்லி எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். நாமும் அதன்படி நடந்து கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.